எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் எலும்பு குழம்பு. இது ஒரு பேஸ் கிரேவி. ஹோட்டல்ஸில் இந்த குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டு மல்டிப்புள் வேஸில் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கொத்து பரோட்டாக்கு கலக்கி போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன ஸ்பூன் பெப்பர், காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை. வேறு எந்த கரம் மசாலா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண வேண்டாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 to 2 minutes ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மசாலா கருக விடக்கூடாது, பிகாஸ் இதுதான் பேஸ் மசாலா. இது கூடவே 1 cup சின்ன வெங்காயம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 1 to 2 minutes சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் தனியாத்தூள், ஃப்ரெஷ் தனியா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன ஸ்பூன் கரம் மசாலா, 1 tablespoon குழம்பு மிளகாத்தூள், 1 சின்ன ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது கலருக்காக மட்டுமே. அதே மாதிரி திரும்ப ஒரு 2 minutes மீடியம் ஃப்ளேம் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட 1 cup துருவன தேங்காய். தேங்காய் துருகி சேர்த்துக்கிற ரீசன் வந்து அந்த மசாலா ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும். நம்ம லிட்ரலாக இட்லி தோசை மாவு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 cup நிறைய கருவேப்பிலை. கம்ப்ளீட்டாக மசாலா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2-3 pulses தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க, ஸோ தட் அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஆனியன்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது கிரேவிக்கு அதே ப்ரெஷர் குக்கரில் 4 teaspoons எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது நல்லா 60 seconds ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் போன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கனாகவும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்ச கிரே பேஸ்ட், நான் பெரிய மிக்சியில் தான் இந்த பேஸ்ட் அரைச்சேன். அந்த பெரிய மிக்சி ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணி ஊற்றினேன், பிகாஸ் நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால நல்லா 4 to 5 whistles விட்டதுக்கப்புறம் நல்லா கிரேவி வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகவே இருக்கும். நீங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றுறமேன்னு யோசிக்க வேண்டாம். நல்லா 4 to 5 whistles குக் பண்ணுங்கள். அது கூடவே தாளிப்புக்கு 1 கடாயில் எண்ணெய் ஊற்றி வெறும் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேலே நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது தாளிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த கிரேவியை நாங்கள் இன்றைக்கி திண்டுக்கல் மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே கிரேவியை நீங்கள் வந்து கொத்து பரோட்டா, பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷு, இட்லி தோசை கலக்கி போடணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ் கிரேவி மாதிரி இந்த கிரேவி. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.